ஹலோ நண்பர்களே, இது உங்க சனா என்டர்டெயின்மென்ட், நாங்க உங்க ஜெனா சிஸ்டர்ஸ். இன்னைக்கு என்ன ஓவர் சந்தோஷமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்னா பக்ராயி, பக்ராயி பெருநாள், ஹஜ் பெருநாள். இன்னைக்கு காலையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, பரோட்டா வித் சிக்கன் கறி. ஆமா நண்பர்களே, கோழியானமும் பரோட்டாவும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் காலை சாப்பாடு. இதுக்கு அடுத்து தான் நம்ம போய் குர்பானி கொடுக்கணும். ஓகே நண்பர்களே, அடுத்து வந்து வட்டலப்பம் ஸ்பெஷல். இப்ப சாப்பிட்டுருவோம். ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம குர்பானி வந்து குடி போறோம். செல்லக்குட்டி இங்க பாருங்க, பாருங்க இங்க பாருங்க. குர்பானி வந்து கூட்டிட்டு போயிருவோம். அறுக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு. சரி, குர்பானியை அவுத்து கூட்டிட்டு போயிருவோம். குர்பானி வாடா 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 வாடா. வாங்க குர்பானி, குர்பானி இங்க தானே தா கட்டி போறோம். இங்க 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 உள்ளயா? சரி, வா 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 வா. அது என்ன நார்மல் பை பை வா பை இருந்தா வந்து ரெண்டு பை லாலிபப். இந்த குர்பானியோட கறியை இப்ப நம்ம வந்து மூணு பங்கா பிரிக்கணும். ஒன்னு யாருக்குன்னா நம்மளுக்கு, இன்னொன்னு ஏழைகள் இல்லாதவ அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நம்மளோட உறவினர்களுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி மூணு பங்கு போட்டு பிரிச்சு சரிசமமா சரிசமமா எல்லாத்துலயுமே கலந்து எல்லா கறியிலையும். ஆமா, எல்லா பீஸும் எல்லா கறியிலையும். ஆமா, கலந்து கொடுத்துடணும். இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம ஜெயினப் குட்டி வந்திருக்கு. டிரெஸ் பாருங்க, ஜெயினப் டிரெஸ் காமி. சூப்பர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே. ஆ, உங்களோட சிக்னேச்சர் சைன் ஒன்னு போட்டுடுங்க. ஓ சூப்பர் சூப்பர். நம்மளோட பெருநாள் டப்பால இருந்து எடுத்து குடுக்குறோம். எடுத்து சாப்பிடுகிறா உங்க வீட்டுல? ஐயே, என்ன என்ன இப்படி வைக்கிறீ? நக்கி பார்த்துட்டு இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, குட் கேர்ள். கை கொடுங்க. பெருநாளைக்கு சாப்பிட்டாச்சா பிரியாணிலாம்? பெருநாள் வாழ்த்து சொல்லு, ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக் மட்டும் சொல்லு. அப்புறம் என்ன? இருங்க இருங்க, திரும்ப சொல்லு. ஈத் முபாரக். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நம்ம குர்பானியோட பிரியாணி சூப்பராக பாருங்க நண்பர்களே. அடுப்பில் வந்து ஆணம் கொதித்து கொண்டு இருக்கதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். பாருங்க, கறி பெரட்டல் செஞ்சுக்கிட்டு இருக்க, சூப்பராக இருக்கு. வா ஸ்மெல்லு, பிரியாணி டேஸ்ட் பார்த்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பராக. ஓகே நண்பர்களே, இப்போ சாப்பிட போகிறோம் நண்பர்களே. இங்கே பாருங்க, பிரியாணி இருக்குது, அப்புறம் நம்மளோட குர்பானி சம்பல் இருக்கு, பெரட்டல் கறி பெரட்டல் பிரியாணி. இதே இன்னைக்கு பாசமா வளர்த்து எங்களை விட்டு பிரிந்த எங்கள் குர்பானி, மறக்க முடியாத நட்புகளுடன் நினைவுகளுடன் எங்கள் குர்பானி என்றென்றும் எங்கள் மனதில் ஆழ்ந்த சிந்தனையுடன் என்றும் உதித்து கொண்டே இருக்கும். ஆமா, அதுக்கு ஞாபகார்த்தமா நாங்க ஒரு பொருள் எடுத்து வச்சிருக்கோம். அது சர்ப்ரைஸா நாங்க வந்து அப்புறமாட்டிக்கு வீட்டு காமிக்கிறோம். அது கொஞ்சம் மேக்கப் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, மேக்கப் பண்ணி அது பிளேஸ்மெண்ட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணதோட உங்களுக்கு காட்டுவோம். ஆமா, ஓகே நண்பர்கள். நாங்க எப்பயுமே ஹஜ் பெருநாளைக்கு இந்த மாதிரி சிம்பிளா செய்வோம் நண்பர்களே. ஏன்னா நீங்களே பாத்துப்பிய எவ்வளவு வேலை இருந்துச்சு அப்படின்னு. அதனால கறி எல்லாம் அறுத்து எல்லாரும் குடுக்கறதுனால லேட் ஆயிரும். நோம் பெருநாளைக்கு தான் நம்ம வந்து நிறைய செய்வோம். ஹஜ் பெருநாளைக்கு வந்து கொஞ்சமா தான் நண்பர்களே செய்வோம். ஓகே நண்பர்களே, பார்க்கவே சூப்பரா இருக்கு, சாப்பிடுவோம்.
ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருநாள்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் சாயா குடித்தாச்சு. சாயா குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஆனால் நம்மளோட உறவினர்கள் எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம மாமி வந்து குலோப் ஜாமுன் கொண்டு வந்திருக்காங்க. குலோப் ஜாமுன்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதோட சாயாவும் குடித்தாச்சு. இதோட இந்த இப்படி தான் நாங்கள் நண்பர்களை பெருநாள் கொண்டாடுவோம். ஹஜ் பெருநாள் இப்படி தான் கொண்டாடுவோம். எங்களோட அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனி வந்து நாங்கள் நோன்பு பெருநாள் வந்து வேறு மாதிரி கொண்டாடுவோம். அந்த அனுபவமும் உங்களுக்கு கூடிய வந்துக்கிட்டே இருக்கிற நண்பர்களே. அதனால் நம்ம சேனலில் நீங்கள் ஒன்று இணையாமல் இருந்தீங்கன்னால் பிடித்திருந்தால் இணைந்திருங்கள், பிடிக்கவில்லை என்றாலும் இணைந்திருங்கள், இணைந்திருந்தால் பிடிக்கும். ஓகே நண்பர்களே, அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை புதிய படைப்புகளுக்கான ஆழ்ந்த சிந்தனையுடன் நாங்களும் அதை கண்டு ரசிக்க மிகுந்த ஆர்வத்துடன் நீங்களும் இருக்க இறைவனை வேண்டுகிறோம். ஹாவ் அ நைஸ் டே.